மொத்தவங்க சொல்றதை செய்யறதுக்கு தான் நானும் நீ இந்த வீட்ல இருக்குமா? சூர்யா என்னடானா ஆபீஸ்ல வச்சு என்ன அவமானப்படுத்துறான். இந்த வீட்ல எல்லாருமா சேர்ந்து உன்னை அவமானப்படுத்துறாங்க. எனக்கு அவனை படிக்கு படி வாங்கியே தீர்ணுமா. நீ என்ன தடுத்தாலும் சரி, என் மனசுக்குள்ள அப்படி ஒரு வெறி இருக்கு. இப்படி ஒரு நேரத்துல நம்ம கோவிலுக்கு வர போனோமா? டேய், ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னைக்குமே சண்டை போடுறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்ல. எப்ப பின் வாங்கணும்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த நேரத்துல பின் வாங்கி முதுகுல குத்துறதும் ஒரு வகையில போர் தந்திரம் தாண்டா. என்னமா சொல்றீங்க? முதுகுல குத்திட்டேன் மா. புரியல. டேய், இது தன்னோட வீசிங் பிரச்சனைக்காக சூர்யா யூஸ் பண்ற ஸ்ப்ரே. அத நான் தூக்கிட்டேன். என்னம்மா, ஏதோ கல்யாணத்துல சீப்பு ஒடிச்சு வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், விஷயத்த கேளு. சூர்யாவோட ஒரே வீக்னஸ் ஐஸ்கிரீம் தான். ஆமா, எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. அதனால என்ன இப்போ? சூர்யா நம்ம கூட ஊருக்கு வரல, அதனால அவனுக்காக ஒரு கிஃப்ட வாங்கி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சூப்பர்மா. நாம கிளம்பினதுக்கு அப்புறமா சூர்யா ஐஸ்கிரீமா பாப்பான். அவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம எடுத்து சாப்பிட்டுருவான். கண்டிப்பா அவனுக்கு வீசிங் வரும். மகா கெஞ்சுவா கத்துவா கதறுவா. ஏன்னா அடிக்கிறதுக்கு வீசிங் ஸ்ப்ரே இருக்காது பாரு. காலியானதை வச்சுட்டு புது வீசிங் ஸ்ப்ரேவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா பழி நம்ம மேல வந்துட போதுமா? டேய், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடா. ஏதாவது சின்னதாதா ஒரு பாதிப்பு வரும், ஆனா பழி மகா மேலதான் விழும். அதுக்காக தான் இந்த வேலையை நாம இல்லாதப்ப பண்ற மாதிரி நான் பண்ணேன். அப்படியே சூர்யாவுக்கு ஏதாவது ஆனா கூட தான் என்ன, நல்லது தானே? நீதான் அடுத்த எம்டி, வேற என்ன சாய்ஸ் இருக்கு? ஆ?